ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசியை வச்சு இட்லி தோசை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். என்கிட்ட பாஸ்மதி அரிசி இருந்தனால அதை ஊற போட்டு நார்மல் அரிசி மாதிரி இதையும் ஆட்டி நம்ம வந்து தோசை இட்லி செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கு நான் என்ன அளவில் வந்து அரிசி உளுந்தெல்லாம் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உளுந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்களா, அந்த கப்பில் 3 கப் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கப்பிலையே 1 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். பாஸ்மதி அரிசியில் வந்து பண்ணினா நல்லா வருமா அப்படின்றது எனக்கு தெரியல, நானே ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் இந்த மாதிரி வருதுன்னு. இந்த அரிசி, அதாவது பொன்னி அரிசி இல்லை இட்லி அரிசி இல்லை அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி அரிசி இருந்தால் ட்ரை பண்ணலாம். இங்கே நாங்கள் ப்ரூனேயில் வந்து பார்த்திங்கன்னா, வந்த உடனே வந்து பொன்னி அரிசி எனக்கு கிடைக்கல, இந்த அரிசி மட்டும்தான் நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பக்கத்தில் உள்ள கடையில் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் வந்து பாஸ்மதி அரிசியில் இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு, குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்குறதுன்னு இருந்தேன். சரி, இதுவும் ஒரு வகையான அரிசி தானே, இதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ எல்லா அரிசி உளுந்து வெந்தயம் மூணையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஊற வச்சிடலாம். நான் வந்து எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் ஊற வச்சு அரைப்பேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அரிசி தனியாக உளுந்து தனியாக போட்டு அரைப்பாங்க. ஒன்றா போட்டு ஊற வச்சு அரைச்சாலுமே வந்து நல்லா இட்லி தோசை எல்லாமே சாஃப்டாக தான் வரும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொன்னி அரிசி, நம்ம ஊர் அரிசி எல்லாம், இட்லி அரிசி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்ம ஊர் இந்தியா ஷாப்பிங், அதாவது இந்தியா கிராசரி கிடைக்கிற கடைகளில் தான் கிடைக்கும். ஆனால் பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லோக்கல் சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ஸோ இது வந்து பாஸ்மதி அரிசி கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் பொன்னி அரிசியெல்லாம் நம்ம ஊர் கடை அந்த மாதிரி கடைகளில் போய் வாங்கினா தான் கிடைக்கும். ஸோ அங்கே போய் என்னால் வாங்க முடியலை, அதனால தான் நான் இந்த அரிசியில் ட்ரை பண்ணுறேன். இப்போ நல்லா 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஊறணும். மூடி போட்டு வச்சிடலாம், இது வந்து நல்லா ஊறட்டும். இப்போ காலையில் நான் வந்து ஊற வைக்கிறேன். ஸோ ஈவினிங் போல் அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 7 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சிடலாம். நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன், மிக்சியிலையுமே அரைக்கலாம். இப்போ கிரைண்டரில் வந்து எல்லா அரிசியுமே போட்டுட்டு ஒன்றா எல்லாத்தையுமே போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி தான் போட்டனால வந்து ஈஸியாக சீக்கிரமாகவே அரைஞ்சிடும். ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இந்த டைமில் வந்து எடுத்துடலாம். இந்த மாவில், இந்த ஒரு மாவுலேயே பார்த்திங்கன்னா தோசையும் சுடலாம் இட்லியும் சுடலாம். இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா நம்மளோட கையை வந்து கழுவிட்டு நல்லா கையை வச்சு நல்லா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி நல்லா நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது மாவு வந்து நல்லா புளிச்சு நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து ஓவர் நைட் நல்லா நம்ம வந்து புளிக்க வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ப்ரூனேயில் வந்து கிளைமேட் வந்து நம்ம நார்மல் இந்தியா கிளைமேட் மாதிரி தான் இருக்கும், அதனால் மாவு புளிக்கிறது பிரச்சனை இல்லை. சூப்பராகவே நல்லா பொங்கி வந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தயிர் மாதிரி இருக்குது மாவு. ஸோ இந்த மாதிரி மாவு வந்தாலே இட்லியுமே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் வந்து நல்லா கழுவிட்டு ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஊற்றிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி பிளேட் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து வேகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இட்லி எவ்வளோ நல்லா புஸ்ன்னு வந்திருக்கு பார்த்திங்களா. எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, பாஸ்மதி அரிசியிலையும் இந்தளவுக்கு இதாக வர்றது எனக்குமே புதுசாக இருந்தது. நானுமே ஃபஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணேன். பட் நார்மல் இட்லி அரிசி எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து தோசை ஊற்றிக்கிறேன்.
இப்போ வந்து தோசை வந்து வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுக்கு. பாருங்கள் தோசை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்கு. நான் வந்து ரெண்டு மூணு தோசை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். உண்மையாகவே தோசை சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ஒரே மாவுலேயே தோசையும் இட்லியுமே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் உங்ககிட்ட பொன்னி அரிசி இல்லை, இட்லி அரிசி இல்லை, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. பாருங்கள் இட்லியுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்ப ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. நம்ம வந்து எப்போவுமே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி, நார்மல் வீட்டரிசி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி அந்த மாதிரி போட்டு தான் பழகி வந்து இட்லி தோசை சுட்டிருப்போம். ஆனால் பாஸ்மதி ரைஸ் வந்து எப்போவுமே இட்லி தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள் இட்லி வந்து நல்லா பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. சூப்பராக இட்லி அரிசியோட சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.